फ्रेंड्स ऑलरेडी சொன்ன மாதிரி ஒரு இண்டிகா காரோட இன்சைடு பாப்போம் கேனட்டுக்குள்ள என்ன இருக்கு இது ஒரு பழைய ஓல்ட் மாடல் இண்டிகா கார் ஆர்டினரி பம்ப் எலக்ட்ரானிக் பம்ப் மாடல் கிடையாது இதுதான் பம்ப் உங்களுக்கு காட்ட வேண்டியது உங்க கேமரா உங்களுக்கு எவ்வளவு கிளாரிட்டில தெரியுதுன்னு தெரியல நல்லா தெரியும் இதுல ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இல்ல அப்புறம் பிரதீப் இது யூடியூப்காக ஓடிட்டு இருக்கா வீடியோ ரெக்கார்டிங் சரி ஓகே இதான் ஹெட் நான் சொன்னது இதில் பார்த்துக்குங்க எது லீக்கேஜ் இருக்கா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் சொன்ன நாசில்ன்றது இதுதான் 1, 2, 3, 4 இதில் தான் உங்களுக்கு டீசல் சப்ளை ஹெட்டுக்கு போகும் இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதுதான் கிளச்சு கிளச்சு பூஸ்டர்னு சொல்லுவாங்க கிளச்சுக்கு வர ஆயில் இதில் இருக்க லெவல் வந்து செக் பண்ணிக்கிட்டு எப்பயுமே லாங் டிரைவ் போகிறப்ப இது பெட்டர் கூலண்ட் இதுதான் கூலண்ட் பாக்ஸு இதில் பார்த்துக்கோங்க மினிமம் மேக்ஸிமம் அளவு இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் இதுக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிட் ஆகிடும் உங்களுக்கு ஸ்டேரிங் பேக் ஆயில் இதுலேயும் மினிமம் மேக்ஸிமம் இருக்கும் இதே நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறதும் நல்லது அப்புறம் பேட்டரி பேட்டரியில் டெர்மினல் இருக்குது ப்ளஸ் மைனஸு இதையும் செக் பண்ணிக்கோங்க ஏர் ஃபில்டர் நான் சொல்ல மறந்துட்டேன் அதையும் எப்போ செக் பண்ணிங்கன்றதை ரிமைண்ட் பண்ணிங்க இது சொல்லந்தான் பழைய வண்டியில் இந்த மாதிரி ஒரு டைப் கொடுத்துருப்பாங்க இதில் அது உடஞ்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டஸ்ட் எவ்வளோ இதாக இருக்குது என்னென்னு முடிஞ்சால் நீங்கள் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது அந்த அஃப்கோர்ஸ் ஃபேனு ஃபேனு ரேடியேட்டர் ரேடியேட்டரில் எது லீக் வச்சுருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரேடியேட்டர் ஹெட்டு ஓகே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இண்டிகா காரோடது உங்களுக்கு வேறு வண்டியை பற்றியும் நான் தகவல் அடுத்து அடுத்து போடுறேன் தேங்க்யூ